இமோஷனலா இருக்க படத்துல சோனா ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லுவேன். படம் தார்மார் எல்லாரும் வந்து அப்பாவை நேசிங்க. பஞ்சகர்மா யோகா மற்றும் படுக்கை வசதியுடன் NABH அக்ரிடியேஷன் பெற்ற தன்வத்ராலயா ஆயுர்வேதா மருத்துவமனை சென்னை. நம்ம இன்னைக்கு நல்லா தான் கூட்டா இருக்கோம், முகூர்த்த நாள் வியாபாரம் ஆகும்னு நினைச்சிட்டு தான் நம்ம வருவோம். பட் அன்னைக்கு யாருமே எதுவுமே வாங்கவே மாட்டாங்க. நமக்கு இன்னைக்கு கிடைக்கணும்னு இருந்தா கிடைக்கும், கிடைக்கூடாதுன்னு இருந்தா கிடைக்காது, அவ்வளவுதான். 1000 ரூபாய் நமக்கு வருமானம் வருது அப்படின்னா கூட நம்ம வாழணும்னு நினைச்சா கண்டிப்பா வாழ முடியும். நெயில் பாலிஷே வந்து 20 ரூபாய் தான் ஒரு பாட்டில்னா அதுல 15 ரூபாய்க்கு கொடுங்க அப்படியும் கேட்பாங்களா? கேட்பாங்க, 10 ரூபாய்க்கு கேட்பாங்க. இந்த கடையில இருந்து வரக்கூடிய வருமானம் அப்படின்றத வச்சு குடும்பத்தை இது பண்ண முடியுதுங்களா, நடத்த முடியுதா? க்கு 10 ட்ரெஸ் கூட வாங்கலாம். வீட்டுல சாப்பிடாம அதிகமா ஹோட்டல்ல சாப்பிடலாம். வெளியே போய் கடன் வாங்கினாலும் கடங்கார நம்ம வீட்டு முன்னாடி வந்து நின்னு கேள்வி கேட்போம். அதுக்கு நம்ம இருக்கிறத வச்சு சாப்பிட்டு நிம்மதியா வீட்டுல இருந்துட்டு போயிடலாம். 15,000 ல இருந்து 20,000 ரூபாய் இருந்தாலும் கூட சென்னையில வந்து ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். நாங்களா வாழ்ந்துட்டு தான் இருக்கோம், வாழ முடியுதா? ஆமா, என் பேர் வந்து உமா. நம்ம வாழணும் அப்படின்னு நினைச்சோம்னா 1 லட்சம் ரூபா இருந்தால் தான் வாழ முடியும், இல்லை 50,000 ரூபா இருந்தால் தான் வாழ முடியும், இல்லை 15,000 ரூபா இருந்தாலும் சரி. அதிகபட்சம் நமக்கு எவ்வளோ வருதோ, 10,000 ரூபா தான் நமக்கு வருமானம் வருது அப்படின்னா கூட நம்ம வாழணும்னு நினச்சா கண்டிப்பாக வாழ முடியும். அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது, மற்றவங்கள வந்து நம்ம எதுவுமே சொல்லவே முடியாது. இந்த கிளிப்பெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து 100 ரூபா தான், இங்கே இருக்கிறதுல அதிகபட்ச விலையே 100 ரூபா தான், அதுக்கு மேலே எதுவும் இல்லை. இது மாதிரி இது எடுத்திங்கன்னா ஒரு 10, 30, 40 ருபீஸ் வரும், 60 பின்னெல்லாம் 5 ரூபீஸ் வரும். இந்த ஹெட் பேண்ட் ரப்பர் பேண்ட்லாம் 10 ரூபா அது மாதிரி வரும். அதிகபட்சம் இந்த கடையில் இருக்க ரேட்டு வந்துன்னா 100 ரூபா தான், 100 ரூபாய்க்கு மேலே எதுவும் இருக்காது. இங்கே இருக்கிறது எல்லாமே சின்ன ஐட்டம் தான், இதில் ஒன்றும் ப்ராஃபிட்லாம் இருக்காது. இப்போ 100 ரூபாய்க்கு நம்ம இதை விற்கிறோன்னா இதில் என்ன ஒரு 10 ரூபா கிடைக்கும், அவ்வளோதான். 10 ரூபாய்க்கு விற்கிறோம்னா 2 ரூபா கிடைக்கும், அதில் அதுக்கு மேலே ஒன்றும் கிடைக்கும். 20 ரூபாய்க்கு விற்றாலும் 2 ரூபா தான் கிடைக்கும், அதுக்கு மேலே ப்ராஃபிட் இருக்காது. நெயில் பாலிஷ்லாம் 20 ரூபா, அவ்வளோதான், 2 ரூபா அவ்வளோதான் கிடைக்கும். பொட்டு இதெல்லாம் ப்ராஃபிட்லாம் ஒன்றும் இருக்காது, 2 ரூபா 3 ரூபா. இப்போ எல்லாரும் இப்போ ஒரு 10 நெயில் பாலிஷ் வாங்கினா இப்போ 200 ரூபா அப்படின்னா அவங்க என்ன கேட்பாங்க, ஒரு 50 ரூபா கம்மி பண்ணுவாங்களே, அதில் கிடைக்கிற லாபமே 30 ரூபா தான் இருக்கும். அவங்க வந்து 10 வாங்கிட்டோமேனு நினைக்கிறாங்க, பட் அதோட லாபமே 30 ரூபா தான். 50 ரூபா கம்மி பண்ணால் அசலில் தான் 20 ரூபா எங்களுக்கு போதும். ஸோ இதெல்லாம் வந்து பெரிய ப்ராஃபிட்லாம் ஒன்றும் இருக்காது. நான் கரெக்டாக வியாபாரம் பண்ணால் நமக்கு இப்போ தினம் 100 ரூபா 200 ரூபா அதிகபட்சம் 500 ரூபா கிடைக்கிறதே பெரிய விஷயந்தான். இந்த கடை இப்போ தான் வச்சுருக்கோம், இந்த கொரோனாலேருந்தான் வச்சுருக்கோம், 3 இயர்ஸாக தான் நாங்கள் வச்சுருக்கோம். ₹15,000 to 20,000 அப்படிங்கிறது மினிமம் எதுவுமே ரொம்ப ஆடம்பரமாக நம்ம செலவு பண்ண தேவையில்ல. தேவை சாப்பாடு அப்படிங்கிறதும் நம்ம லிமிட்டாக ரொம்ப அது இது அது மாதிரி எதுவும் சாப்பிடாமல் நமக்கு தேவைக்கு சாப்பிட்டு தேவையானதை மட்டும் செலவு பண்ணோம் அப்படின்னா 15 ஓகே தான். 20,000 இருந்தால் ஓரளவுக்கு லக்ஸரியாகவே ஓகேவா நல்லாவே இருக்கலாம். 20 இருந்தால் இப்போ 15,000 இல்லை 20,000 நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இதில் என்னெல்லாம் நீங்கள் வீட்டு வாடகை இது எல்லாம் என்னெல்லாம் செலவுக்கு சரியாக இருக்குங்க்கா? வீட்டு வாடகை கொடுப்போம், வீட்டுக்கு அதான் சாப்பாடு, மற்றபடி எல்லாம் வீக்லி ஒன்ஸ் ஏதாவது நான்வெஜ் ஏதாவது ஒன்று செய்வோம். அப்புறம் பசங்க 2 பேர் இருப்பாங்க, பசங்களுக்கு ஏதாவது வாங்கி தரணும், ஸ்நாக்ஸு எல்லாமே இதில் தான் அடங்கும். மற்றபடி உடம்பு சரியில்லைனா எல்லாமே இதில் தான் பார்த்துக்கணும். வீட்டுக்கு உடம்பு சரியில்லை இல்லை நம்ம வெளியே ஏதாவது நமக்கு சொந்தக்காரங்களுக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னா அட்டன் பண்ணுறது எல்லாமே இந்த 20,000 அந்த 20,000க்குள்ளே தான் பார்த்துக்கணும். குழந்தைங்க படிக்கிறாங்க? ஆ, படிக்கிறாங்க 2 பேருமே. பெரியவ 8th படிக்கிறா, சின்ன பொண்ணு 6th படிக்கிறா. எல்லாமே இந்த 20,000 வச்சு 2 பேருமே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான் படிக்கிறாங்க. இதை வச்சு தான் எல்லாமே ரன் பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போது இந்த ஒயிட் காலர் ஜாப்னு சொல்கிறோம், சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச சம்பளம் வாங்கினாலும் உதாரணமாக 1 லட்ச ரூபாய் வாங்கினா கூட வருமானம் போதுறது இல்லை, கடன் வாங்குகிறோம், இஎம்ஐ கட்டுறோம் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தேவைக்கு செலவு பண்ணால் இதுவே போதுங்கிற மாதிரி தான். இப்போ 20,000 ரூபா வருதுங்கிறப்ப 20,000 ரூபாக்குள்ளதான் நம்ம செலவு பண்ணணும்னு யோசிப்போம். இப்போ இஎம்ஐ கார்டு எல்லாம் வச்சிருக்கப்ப அது நம்ம கை காசு போட்டு கொடுக்க போகிறது கிடையாது. கிரெடிட் கார்டுங்கிறப்ப அது நீங்கள் கார்டு ஸ்வைப் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் இந்த லிமிட்டெட் நீங்கள் அது தேய்ச்சது ஞாபகம் இருந்து கட்டினா உண்டு. அந்த 3 மாதத்தில் நீங்கள் மறந்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு அப்படியே தான் வரும், சேர்த்துக்கிட்டே தான் போகும்.
ஸோ நம்ம கையிலேருந்து கொடுக்குறப்ப நம்மளுமே யோசிப்போம், நம்மக்கிட்ட 1000 ரூபா இருக்குன்னு 1000 ரூபாய்க்குள்ளே தான் செலவு பண்ணோங்கிறது நமக்குமே தோணும். காசு வந்து அதிகமாக இருந்தால் தான் இவ்வளோ செலவு பண்ணமோல, 1000 ரூபா தான் இருக்குங்கிறப்ப 1000 ரூபாக்குள்ளே செலவு பண்ணுறப்ப அந்த 1000 ரூபாக்குள்ளே செலவு பண்ணி நம்மளும் நல்லா லைஃபை நல்லா தான் லீட் பண்ணுவோம். ஓ, 1 லட்சம் ரூபாய் நான் வாங்கினாலும் பத்துறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது எப்படி இருக்கும் உங்களுக்கு கேட்கறதுக்கு? அவ்வளோ செலவு பண்ணுறாங்க, இப்போ தேவையில்லாமல் அவங்க மாதத்துக்கு 10 ட்ரெஸ்ஸு கூட வாங்கலாம், இல்லை அதிகமாக வீட்டில் சாப்பிடாம அதிகமாக ஹோட்டலில் சாப்பிட்லாம், அதிகமாக வெளியே போகிறது அவங்க அதிகமாக இருக்கலாம், ஷாப்பிங் அது இது நிறைய இருக்கும். இப்போ நாங்கள் அது தேவையில்லாமல் இப்போ ட்ரெஸ்ஸுன்னா தீபாவளிக்கு வாங்கினோமா அவ்வளோதான், பொங்கலுக்கு வாங்கணும் அதோட முடிஞ்சு போச்சு, தேவைன்னா வாங்க வேண்டியதுதான். அப்போ அவங்க அக்கேஷனாக இதை ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னா வாங்குவாங்க, சொந்தக்காரங்களுக்கு கல்யாணம்னா வாங்குவாங்க, அப்புறம் எங்கேயோ வெளியே போனோம்னா வாங்குவாங்க, வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி இருக்கப்ப அவங்களுக்கு அந்த செலவு பத்தாது தான். இப்போ நாங்கள் அந்த மாதிரி தேவையில்லாமல் எதுவும் இல்லை, நமக்கு தேவை என்ன ஏதோ ஒரு வீட்டில் தான் இருக்க போகிறோம், அவ்வளோ எங்கேயும் வெளியே போகிறது கிடையாது. நாங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை செஞ்சோமா, வீட்டில் வேலையை முடிச்சோமா, பசங்களுக்கும் நாங்கள் வாங்கிட்டு போகிறதா ஸ்நாக்ஸ், தேவை இல்லாமல் எதுவும் வெளியே வாங்கி தரலனாலே செலவு கம்மியாக தான் ஆகும். இப்போ குறைஞ்சபட்சம் 15000 ரூபா, அதிகபட்சம் 20000 ரூபா அப்படின்றீங்க, அதிகபட்சம் ஒரு 20000 ரூபா வருதுன்னா எதுக்கெல்லாம் சுமாராக எவ்வளோ எவ்வளோ செலவு பண்ணுவீங்கக்கா? சாப்பாட்டுக்கு அப்படிங்கிறப்ப ஒரு 10000 ரூபா செலவாயிடும், நல்லாயிடும் வாடகை. ஆமாம், ஏன்னா பசங்களுக்கு எதாவது வாங்கி தரணும், ஸ்நாக்ஸு, உடம்பு சரியில்லை அது இதுனா எப்படி 10,000 வீடு கண்டிப்பாக செலவாகும், மந்த்லி 10,000 அது கண்டிப்பாக செலவாகிடும் வீட்டுக்கு. அதை தாண்டி மீதி வந்து ரெண்ட்டு வந்துடும் உங்களுக்கு 5,000, மீதி வந்து கொஞ்சம் எப்படி எடுத்து, ஏன்னா பசங்க மெட்ரிகுலேஷன் பண்ணிங்க ஃபீஸ் வந்துடும், எங்களுக்கு பசங்களுக்கு வாங்கி தர்றது அது எல்லாம் வந்துடும், அதுக்கு எப்படி பார்த்தாலும் நம்ம மாதம் ஒரு எடுத்து வைக்கணும். அது இல்லாமல் இதுலேருந்து ஒரு எப்படி ஒரு 1000 ரூபாவது மிச்சம் பண்ணி தான் வைக்கணும், ஏன்னா ஏதாவது நம்ம சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன்னா ஏதாவது செலவு இருக்கும், நம்ம போக வர அது எடுத்து வச்சு தான் ஆகணும். அப்போ ஒரு 15000ல இருந்து 20000 ரூபாய் இருந்தாலும் கூட சென்னையில் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். நாங்களாம் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம், வாழ முடியுதா? ஆமாம், சந்தோஷமாக தான் இருக்கும். ஆடம்பரம் அப்படின்றது நிறைய பேர் விரும்புகிறாங்களேங்கா, அது அவசியம் தானே, உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? அது அவங்கவுங்கள சில பேர் அப்படி இருந்தால் தான் லைஃப் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க, நாங்கள் தேவையில்லைன்னு நினைக்கிறோம், தேவையில்லைங்கிறவங்க எங்களை மாதிரி லைஃப்பை வாழணும்னு நினைப்பாங்க. தேவை இப்போ எங்களை மாதிரி இருக்கவங்க எல்லாருமே அது தேவையில்லைன்னு தான் சொல்லுவாங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களாம் அதுதான் அவங்களுக்கு லக்ஸரி லைஃப்புங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும். ஸோ அது வந்து ஒப்பீனியனை பொறுத்து தான். இப்போ இந்த கோவிட் லாக்டவுன் சுச்சுவேஷன்லாம் இருந்தது இல்லையா, அப்போ எவ்வளோ சிரமமாக இருந்ததுங்கக்கா, எதுக்கெல்லாம் சிரமமாக இருந்தது? லாக்டவுனுங்கிறப்ப சுத்தமாக அப்போ வருமானமே கிடையாது தான், அப்போ வீட்டில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான். அப்படிலாம் அப்போல்லாம் பார்த்தோன்னா மாதத்துக்கு 2000 ரூபா 3000 ரூபா செலவு பண்ணுறதே அதிகபட்சம் ஜாஸ்தின்னு தான் நாங்கள் ஃபீல் பண்ணுவோம், அதுவே வந்து ஜாஸ்தி தான். அப்போ அவ்வளோ கூட நாங்கள் செலவே பண்ணலை அப்படிங்கிறதா உண்மை, 2000 ரூபா 3000 ரூபாங்கிறதே வந்து செலவே பண்ணலைங்கிறதா உண்மை. அப்போ அவ்வளோவா நான்வெஜ்லாம் எதுவும் செய்ய மாட்டோம், ஏன்னா அப்போ வருமானமே கிடையாது, தொடர்ந்து ஒரு 1 இயர் லாக்டவுன் போட்டேங்கிறப்ப வருமானம் இல்லைங்கிறப்ப என்ன தேவை, சாப்பாடா ஏதோ ஒரு குழம்பு வச்சோமோ அதோட முடிஞ்சு போச்சு அவ்வளோதான், ஸ்நாக்ஸ் அது இதுன்னு எதுவுமே கிடையாது, வெளியவும் எதுவும் போக மாட்டேன், ஹாஸ்பிட்டல் ஏதாவதுனால வீட்லேயே நம்ம அந்த கஷாயம் ஏதாவது டிவியில் சொல்கிறாங்க அதெல்லாம் போட்டு குடிச்சிட்டு அப்போ சுத்தமாக செலவே கிடையாது. உண்மையிலே சொல்லப்போனால் அப்போ சுத்தமாக செலவு பண்ணவே இல்லை, ஏன்னா வருமானம் இல்லைங்கிறப்ப செலவு ஆட்டோமேட்டிக்காக கம்மி பண்ணி தானே ஆகணும். ஸோ அதனால் அப்போ நாங்கள் செலவே பண்ணலை. லாக்டவுன் சமயத்தில் சுமார் அதிகபட்சம் எவ்வளோ செலவு? 3000 ஆயிருக்கும்னு நினைக்கிறோம், அவ்வளோதான், சாப்பாடு செலவு மட்டும்தான். எப்படி வாழணும் அப்படின்றது நம்ம கைக்குள்ளே தான் இருக்குது. ஆமாம், நம்ம கைக்குள்ளே தான் இருக்குது, அப்போ வந்து செலவே இல்லை, அரிசி ஒரு மூட்டையாக வாங்கி வச்சோமா, ஏதோ ஒரு சாப்பாடு ஏதோ ஒரு சாம்பார் வச்சோமா அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு அன்றைக்கி ஃபுல்லாக. ஏன்னா நம்ம வருமானம் இல்லைங்கிறப்ப எப்போ லாக்டவுன் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது, நம்ம வெளியே போய் கடன் வாங்கினாலும் கடங்காரன் நம்ம வீட்டு முன்னாடி வந்து நின்று கேள்வி கேட்போம், அதுக்கு நம்ம இருக்கிறத வச்சு சாப்பிட்டு நிம்மதியாக வீட்டில் இருந்துட்டு போயிடலாம், அந்த ஐடியா தான். இப்போ ஃபேன்சி ஐட்டம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப சின்ன சின்ன பொருளாக இருக்குங்கக்கா, சுமாராக ஒரு நாளைக்கு எவ்வளவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்? அது இவ்வளோதான் கிடைக்கும்லாம் சொல்ல முடியாது, இன்றைக்கெலாம் காலிலேருந்து சும்மா தான் உட்காந்துருக்கோம், ஒன்றும் வியாபாரமே இல்லை, காலிலேருந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே இது வரைக்கும் என்ன ஒரு 100 ரூபா பண்ணியிருப்போம், அவ்வளோதான் மொத்தமாக 100 ரூபா பண்ணியிருப்போம், வரவங்கெல்லாம் சும்மா பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இவ்வளோ தான் தினமும் வியாபாரம் ஆகணும்னா சொல்லவே முடியாது, ஒரு நாள் 1000 ரூபா. லீவ் எந்த மாதிரி நாட்களில் அதிகமாக வியாபாரம் ஆகுங்கக்கா? ஏன்னா மற்ற பொருட்கள் சொல்ல முடியும், ஃபேன்சி ஐட்டம்னப்போ அப்படி சொல்ல முடியுமா? அதுவும் சொல்ல முடியாது, நம்ம லக்குன்னு சொல்லலாம், இன்றைக்கி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டோம் இன்றைக்கி வியாபாரம் ஆகுன்னு சொல்லிட்டு, ஆனால் இன்றைக்கி ஓரளவுக்கு வியாபாரம் ஆகும், நம்ம இன்றைக்கி நல்லா தான் கூட்டம் இருக்கோம், முகூர்த்த நாள் வியாபாரம் ஆகும்னு நினச்சிட்டு தான் நம்ம வருவோம், பட் அன்றைக்கி யாருமே எதுவுமே வாங்கவே மாட்டாங்க. ஸோ இது வந்து எக்ஸ்பெக்ட்லாம் பண்ண முடியாது, இவ்வளோ நமக்கு இன்றைக்கி கிடைக்கணும்னு இருந்தால் கிடைக்கும், கிடைக்கூடாதுன்னு இருந்தால் கிடைக்காது, அவ்வளோதான். அதிகபட்சமாக ஒரு நாள் இவ்வளோ கூட வியாபாரம் ஆச்சுங்க, அதிகபட்சம் இவ்வளோ தான் ஒரு நாள் அப்படின்ற மாதிரினா எவ்வளோ சொல்லுவீங்க? இவ்வளோதான் அப்படின்லாம் சொல்ல முடியாது, இதில் வந்து சொல்ல முடியாது, எல்லாம் சின்ன ஐட்டம் தானே. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் கேட்குறேன், ஒரு நாள் நடந்ததுங்க வியாபாரம், அதிகபட்சமாக எங்களுக்கு இவ்வளோ கூட ஒரு நாளில் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அப்படின்னு சொல்ல முடியாது, இவ்வளோதான் ஆகும் மேக்ஸிமம் சொல்ல முடியாது,
இப்போ யாராவது முன்னாடிலாம் வேணா ஆகலாம் முன்னாடி இந்த கொரோனாக்கு முன்னாடிலாம் இந்த மலேசியா கஸ்டமர்ஸ்லாம் வருவாங்க அவங்க வந்து அங்கே கடைக்கு வந்து இங்கேருந்து வாங்கிட்டு போய் அங்கே அவங்க சேல் பண்ணுவாங்க அப்போனா வியாபாரம் ஆகும் இப்போலாம் மேக்ஸிமம் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது அவங்க எங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு போய் இங்கே விட அங்கே அவங்க அங்கே கடை வச்சுருப்பாங்க இங்கேருந்து வாங்கிட்டு போய் அவங்க அங்கே சேல் பண்ணுவாங்க அப்படி இருக்கப்போ அப்போ வந்து வாங்கிட்டு போவாங்க இப்போ அந்த மாதிரிலாம் யாரும் வாங்குறது கிடையாது ஸோ மலேசியாவிலேருந்து இங்கே ஃபேன்சி பொருட்களை வாங்கிட்டு போய் அங்கே விற்பனை செஞ்சதெல்லாம் உண்டா ஆமாம் வாங்கிட்டு போய் அங்கே சேல் பண்ணுவாங்க அவங்க கடை வச்சுருக்காங்கன்னா இங்கேருந்து வாங்கிட்டு போய் அவங்க அங்கே சேல் பண்ணுவாங்க அங்கேருந்து வராங்கல்ல இந்த ஒன் மந்த் அந்த மாதிரி டூர் அது மாதிரி வராங்க பார்த்தீங்களா வெக்கேஷனுக்கு அப்போ வந்து இங்கேருந்து எதாவது வாங்கிட்டு போவாங்க நிறைய ஐட்டம் வாங்கிட்டு போவாங்க அங்கே வந்து ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லுவாங்க அவங்க வேலை அவங்க அந்த மாதிரி வரப்போ அவங்க இப்போ நம்ம ஒரு இதில் ஒரு பத்து பீஸ் எடுத்துகிட்டு பத்துமே கூட அவங்க விலை கம்மி பண்ணி வாங்கிட்டு போவாங்க இப்போ வந்து அதெல்லாம் யாருமே அப்படிலாம் கிடையாது இப்போ அந்தளவுக்கு இன்கம்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது நம்ம வரோம் இருக்கும் சாப்பாட்டுக்கு ஓகே அந்த மாதிரி தான் இப்போ 15-20,000 ரூபாய் வருமானம் அப்படின்றது மாச வருமானம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது வாழ்க்கை ஓகே தான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை எது ஹாப்பியாக தான் இருக்கும் எப்படி உங்களுக்கு சொல்கிறது நம்மள மனசு தான் ஹாப்பியாக இருக்கும்னு நினச்சேன்னா ஹாப்பியாக இருக்கும் இல்லை பத்தலை அப்படிங்கிறது நம்ம ஃபீல் பண்ணனா அது பத்தலை தான் ஹாப்பியாக தான் இருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம்லாம் எதுவும் கிடையாது எங்கள் பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒன்று பசங்க எப்பயாவது ஒரு வாட்டி ஏதாவது சண்டை போடுவாங்க அவங்க வீட்டில் இதை வாங்கி தராங்க அது வாங்கி தராங்க நான் இங்கே கஷ்டமாக இருக்குங்க நீங்கள் சொல்லுது புரியுது ஆமாம் அவங்க வீட்டில் இதெல்லாம் வாங்கி தராங்க அப்படின்னு கேட்கும்போது எப்படி இருக்குங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பசங்களுக்கு புரியாது அந்நேரம் அழுவாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா அவங்க ஓகே ஆகிடுவாங்க அவ்வளோதான் என்ன பாப்பா நம்ம வீட்டில் இவ்வளோ தான் இதை தான் நீ செஞ்சுக்கணும் அப்படிங்கிறப்ப ஒரு 4-5 வாட்டி கேட்பாங்க அதுக்கப்புறம் அவங்களே புரிஞ்சு திரும்ப கேட்க மாட்டாங்க கேட்குறப்ப அவங்களே சொல்லிடுவாங்கம்மா இது ரொம்ப அதிகமாக இது நம்மளால் வாங்க முடியாதோ சரி வேண்டாம் விட்டுறேன்னு அவங்களே சொல்லிடுவாங்க அவ்வளோதான் சில வீட்டில் பேரண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ தான் வறுமையாக இருந்தாலும் நம்ம குழந்தைகிட்ட காட்டக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க என்ன கேட்டாலும் வாங்கி தரக்கு முயற்சி பண்ணுறாங்க வாங்கி தராங்கன்ற அப்படியும் இருக்காங்க இல்லையா அதை எப்படி பார்க்குறீங்க இந்த ஏஜில் வாங்கி தர தப்பு தான் அது இந்த ஏஜில் வாங்கி தர முடியும் இப்போ அவள் 8th படிக்கிறாங்கிறப்ப வாங்கி தரமா காலேஜ் போடும்போது இதை விட அவளுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ அதை என்னால் பண்ண முடியாது ஃபுல்ஃபில் பண்ண முடியாது ஸோ இப்பயே சொல்லி புரிய வச்சுட்டோன்னா அப்போ வந்து அவளை இன்னுமே அது பெட்டராக இப்பயே புரிஞ்சுக்கிட்டா ஓரளவுக்கு அப்போ அது இன்னுமே அவள் பெட்டராக ஃபீல் பண்ணா ஓகே நம்ம இதை கேட்கக்கூடாது நம்ம இவ்வளோதானா இதுதான் இதுக்கு மேலே நம்ம செலவு பண்ணக்கூடாதுங்கிறது தெரியும் இல்லை நான் கேட்கறது வந்து இப்போது குழந்தைகிட்ட வறுமையை காமிக்கக்கூடாது இல்லை நம்மளுடைய இல்லை அப்படின்றது காமிக்க கூடாதுன்றதுக்காகவே கடன் வாங்கிலாம் வாங்கி தர பெற்றோர்கள் இருக்காங்களா அதுதான் அது சரியான்னு பார்க்குறீங்க எப்படி பார்க்குறீங்க என்ன அது தப்பு தான் அது ஏன்னா பசங்களே வந்து அது நம்ம ஒரு ராங்கான இப்போ நம்ம கடன் வாங்குறதை பார்த்தா அவங்க வளர்ந்து அவங்களும் கடன் தான் வாங்குவாங்க ஸோ அது வந்து ரொம்ப தப்பு தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறத வச்சு நம்ம செலவு பண்ணால் நம்மளை பார்த்து ஓ நம்ம அம்மா 1000 ரூபா வச்சுருந்து 1000 ரூபா தான் செலவு பண்ணுவாங்களா நம்மளும் அதை தான் பண்ணணும்னு அவங்க நினைப்பாங்க நம்ம 1000 ரூபா வச்சுருந்து 10000 ரூபா செலவு பண்ணால் அவங்க 20000 வாங்கலாம்னு அவங்க நினைப்பாங்க தப்பான உதாரணம் தான் நம்மளே நம்ம பசங்களை வந்து ஒரு தப்பான வழியில் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் நாங்கள் வந்து பனங்கள் பார்க்கில் கடை வச்சுருக்கோம் ஃபேன்சி ஐட்டம் தான் வச்சுருக்கோம் உங்களால் முடிஞ்சால் இந்த பக்கம் வந்தீங்கன்னா வேணால் எங்கள் கடை கூட வந்து பறிச்சுவோம் எங்கள் கடையில் ஒன்றும் அதிகமாக இருக்கும் மேக்ஸிமம் 100 ரூபீஸ் தான் எது அதுக்கு மேலே ஒன்றும் எந்த பொருளுமே விலை இருக்கவே இருக்காது வந்தீங்கன்னா வந்து வாங்கி பாருங்கள் அதே மாதிரி பொருளும் குவாலிட்டியாகவும் இருக்கும் நீங்கள் ஷோரூமில் போய் 50 ரூபா அப்படின்னு வாங்குற கிளிப் இங்கே 20 ரூபா தான் இருக்கும் பட் குவாலிட்டி அதை விட இது நல்லாவே இருக்கும் வந்து வாங்கி வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள் இதே பொருள் அந்த மாதிரி மால் மாதிரியான இடங்கள்லாம் இருக்கும் இல்லையா பெரிய பெரிய கடைகள் அதுலையெல்லாம் எவ்வளோக்கு விற்கிறாங்க இப்போ நாங்கள் ஒரு ஹெட்பேண்ட் மேக்ஸிமம் 50 ரூபான்னு விற்கிறோன்னா அங்கே கண்டிப்பாக அது 150 இருக்கும் சாலிடாக 150 இருக்கும் 2 மடங்கு 3 மடங்கு இருக்கும் ஏன்னா அவங்க அங்கே அதை அவங்க அந்த இருக்கிற இடத்த பொறுத்து அது ஸோ அதிகமாக தான் இருக்கும் கண்டிப்பாங்க வந்து வந்தீங்கன்னா வந்து வாங்கி பாருங்கள் இங்கே பிரின்ஸ் வேலரி கிட்டே இருக்குது எங்கள் கடை பக்கத்தில் வாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி நெயில் பாலிஷே வந்து 20 ரூபா தான் ஒரு பாட்டில்னா அதில் 15 ரூபாய்க்கு கொடுங்க அப்படியும் கேட்பாங்களா 10 ரூபாய்க்கே கேட்பாங்க 10 ரூபாய்க்கு கேட்பாங்களா கேட்பாங்க 10 ரூபாய்க்கே கேட்பாங்க எப்படி இருக்கும் அப்படி கேட்கும்போது ஒன்றும் இல்லை வராதுமான்னு சொல்லிவிடுவான் அந்த நிறைய பேர் கஸ்டமரை பார்த்துட்டோம்ல அவ்வளோ ஒரே வில தான் வேணா வாங்கிக்கோங்க இல்லைனா வேற கடை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிவிடுவோம் அவ்வளோதான் படம் தார்மார் எல்லாரும் வந்து அப்பாவை பேசிங்க பஞ்சகர்மா யோகா மற்றும் படுக்கை வசதியுடன் NABH அக்ரிடியேஷன் பெற்ற தன்வந்த்ராலயா ஆயுர்வேதா மருத்துவமனை சென்னை